அரும்பெறல் மரபின் பெரும் பெயர் முருக முருகனருள் முன்னிற்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கம்பராமாயணத்தில் நம்ம பார்க்க போகிறது மேற்கில் உதித்த சூரியனை பற்றி. எல்லாருக்கும் தெரியும் சூரியன் கிழக்கில் உதிக்கும் அப்படின்னு. குழந்தைங்க கூட சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த குழந்தைங்க. அப்படி இருக்கிறப்போ சூரியனை மேற்கில் யார் பார்த்துருக்க முடியும்னா அனுமன் பார்த்துருக்கிறாரு. கம்பராமாயணத்தில் வருகின்ற ஒரு சிறப்பான காட்சி இது, ஏன்னா இது வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது. ஏன் அனுமன் மேற்கில் சூரியனை பார்த்ததாக சொல்லணும்? அனுமன் அறிவாளி, அறிவாளியன், மிக ரொம்ப அறிவாளியான பாத்திரம். சொல்லின் செல்வன் கம்பன் பேரே கொடுத்துருக்கிறானே. சூரியன்கிட்ட பாடம் படித்தவன் நேரடியாக போய், சூரியன் வந்து எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு கோள், எப்பவும் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோள், சந்திரனுக்கு தனிப்பட்ட வேலைகள் எதுவும் பெருசாக கிடையாது, ஆனால் சூரியன் வந்து எப்பவுமே இருந்து ஆகணும். அந்த சூரியனுடைய கதிர்கள் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. எப்பையும் இருந்து எப்பவும் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூரியன் அனைத்தும் அறிந்தவன், ஒரு சாட்சி, காலத்தின் சாட்சி சூரியன். அந்த சூரியனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால அந்த சூரியனிடம் பாடம் படித்தவன் அனுமன். அப்படிப்பட்ட ஒரு அறிவாளி சூரியனை மேற்கில் பார்த்தான் என்பது ஒரு அபூர்வமான காட்சி, ஒரு அதிசயமான காட்சி. அது உண்மையிலே அதிசயமான காட்சி தான். அதை என்ன காட்சி நம்ம விவரமாக பார்க்குறப்போ உங்களுக்கே அதனுடைய ஆழம் புரியும். இதை கம்பர் தெரிஞ்சு எழுதினாரா தெரியாமல் எழுதினாரான்னு எனக்கு புரியலை, ஆனாலும் இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு காட்சி. இந்த மருந்து வலை எடுக்க போகிறப்போ உத்தரகுருன்னு ஒரு நாடு வழியில் வருது. இந்த உத்தரகுருங்கிற நாடு வந்து ஒரு போக பூமி, அதாவது இன்பங்கள் ஆட்சி செய்கின்ற நாடு. ஒவ்வொரு நாட்டிலையும் ஏதோ ஒன்று மையமாக வைத்து மக்கள் வாழ்வார்கள். மதம், மொழி, இனம், பண்பாடு, கலை, இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஏதோது ஒன்று மையமாக இருக்கும். அப்படி இந்த உத்தரகுரு நாட்டில் போகம் மையமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த நாடு எங்கே இருக்குது? உத்தரகுரு நாடு எங்கே இருக்குது? இன்பத்தை மட்டுமே மையமாக வைத்து ஒரு நாடு இயங்குதுன்னா அந்த நாடு எங்கே இருக்குன்னா மேருமலையை தாண்டி இருக்கு. இந்த மேருமலையை தாண்டி போனால் தான் மருந்து மலை இருக்குதுன்னு கம்பர் சொல்கிறாரு. சரி, இந்த மேருமலை எங்கே இருக்குது? இந்த மேருமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு மலையை தாண்ட வேண்டியிருக்கு. முதல் மலை இமயமலை. இந்த இமயமலை வந்து இலங்கையிலிருந்து 9000 யோசனைகள் தொலைவு. 9000 யோசனைகளை தாண்டி வந்து இமயமலையின் ஆரம்பம் வரும். இமயமலையின் அகலம் ஒரு 2000 யோசனைகள், இமயமலை முடியுது. இமயமலையிலிருந்து ஒரு 11000 யோசனைகள் தாண்டி போனால் பொன்மலைன்னு ஒரு மலை வருது. இந்த பொன்மலைக்கு வடமொழியில் ஹேமகூட பர்வதம்னு பேர். இந்த பொன்மலையிலிருந்து ஒரு 9000 யோசனைகள் தாண்டி போனால் செம்மலை வருது. இந்த செம்மலையிலிருந்து ஒரு 9000 யோசனைகள் தாண்டி போனால் தான் மேருமலையின் தொடக்கம் வரும். மேருமலை ஆரம்பமாகின்ற இடம். இந்த மேருமலையின் அகலம் எவ்வளவு தெரியுமா? 32000 யோசனைகள் கிட்டத்தட்ட. இதுவரைக்கும் வந்த தொலைவு மேருமலையின் அகலம். இந்த மேருமலையினுடைய நடுவில் தான் ஒரு நாவல் மரம் இருந்ததான். அந்த நாவல் மரம் தான் இந்தியாவுக்கு நாவலந்தீவுங்கிற பெயரை கொடுத்ததாம். பழைய இலக்கியங்களில் நாவலந்தீவுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அந்த பேர் இந்த நாவல் மரத்துலேருந்து வந்ததான். வடமொழியில் ஜம்பு திவ்யம்னு சொல்லுவாங்க. அந்த ஜம்புன்னா நாவல் பழம். இந்த மேருமலையை தாண்டி போனால் தான் இந்த உத்தரகுரு நாடு வரும். இந்த உத்தரகுரு நாட்டையும் தாண்டி போனால் நெடுதமலை. அந்த நெடுதமலையை தாண்டி போனால் தான் மருந்து மலை. இப்போ அனுமன் இலங்கையிலிருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான். இமயமலையை தாண்டியாச்சு, பொன்மலையை தாண்டியாச்சு, செம்மலையை தாண்டியாச்சு, மேருமலையையும் தாண்டியாச்சு. அடுத்து நெடுதமலை வரணும். வழியில் இருக்குது இந்த உத்தரகுரு நாடு. இன்பம் ஆட்சி செய்யக்கூடிய நாடு, போக பூமி.
அங்கே சந்தோஷந்தான் பிரதானம். அந்த உத்தரகுர நாட்டில் தான் அவன் வரும்போது, உத்தரகுர நாட்டுக்கு வரும்போது சூரியனை பார்க்குறான். அனுமன் அங்கேருந்து கிளம்பும்போது இருள் தொடங்கிய நேரம், அதாவது பின் மாலை நேரம், அந்த சூரியனுடைய ஆட்சி நகண்டு சந்திரனுடைய ஆட்சி தொடங்குகின்ற அந்த மாலை நேரம், இருள் விழ ஆரம்பிச்சிருச்சு. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அனுமன் அங்கிருந்து கிளம்பியிருக்கிறான். இந்த மருந்து மலையை கொண்டு வர்றதுல ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த மருந்து விடியறதுக்குள்ளே வரணும், விடியறதுக்குள்ளே வந்து தான் பிழைப்பாங்க எல்லாரும். இப்போ ஆகையினால இப்போ அனுமனுக்கு வந்து அவ்வளவு தூரம் போய் மருந்தை கொண்டு வர்றது மட்டும் முக்கியமான வேலை இல்லை, விடியறதுக்குள்ளே கொண்டு வர்றதும் முக்கியமான வேலை. அதனால தான் அவன் அவ்வளவு வேகமாக போகிறான், ஏன்னா தொலைவு அதிகம். அவ்வளவு வேகமாக போகும்போது இத்தனை வழி, எத்தனை இடங்கள் சொன்னேன், அத்தனையும் தாண்டி, மேருமலையும் தாண்டி இந்த உத்தரகுரு நாட்டுக்கிட்ட வரும்போது தான் அவனுக்கு சூரியன் தெரியுது. போச்சுடா, சூரியன் வந்துருச்சு, இனிமே மருந்த எண்ணத்தை கொண்டு போய் என்ன, கொண்டு போகாட்டி என்ன, என்ன வருமா இல்லையா, விடியறதுக்குள்ளே வரணும்ல, சூரியன் வந்துருச்சு, விடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டான் அனுமன். விடிந்தது என்ன, முடிந்தது என் வேகம் என்றான். ஒளியவன் கதிர்கள் ஊன்றி செற்றிய இருள் இன்று ஆக்கி விளங்கிய செயலை நோக்கி வித்தகன், விடிந்தது என்ன, முடிந்தது என் வேகம் என்றான். முடிஞ்சு போச்சு, இனி ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான், போர் முடிஞ்சது, ராவண வெற்றி. இனிமே எல்லாம் இப்போ ஏன்னா அங்கே இறந்து எடுக்கிறது யாரு, ராமன் இலக்குவன் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த குரங்கு கூட்டமும் இறந்து போச்சு. அப்படி இருக்கிறப்போ விடிஞ்சதுக்கு அப்புறம் இனி மருந்து கொண்டு போய் என்ன, கொண்டு போகாட்டி என்ன. ஒரு நல்ல வேலையை செய்யும் போது தடங்கள் வந்து அந்த வேலையை செய்ய விடாமல் தடுத்தால், அல்லது அந்த வேலையை இனிமேல் செய்தாலும் புண்ணியமில்லை என்கின்ற ஒரு நிலை வந்தால் மனசு ரொம்ப வேதனைப்படும். அந்த வேதனையில் அனுமன் ஆழ்ந்தான். ஆனால் ஒரு நொடியில் சுதாரிச்சுக்கிட்டாமே, இல்லை இது தப்பு, நான் பார்க்கறது மேற்கு திசை, சூரியன் பார்க்கிறது, நான் பார்ப்பது மேற்கு திசை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கமும் அவனுக்கு தோணுது. கால் திசை சுருங்கச் செல்லும் கடுமையான் கதிரின் செல்வன், மேல் திசை எழுவான் அல்லன், விடிந்ததும் அன்று மேறு மாற்றினன் வடபால் தோன்றும் என்பது மறைகள் வல்லோர் சாற்றினர். இது ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். இந்த கால் திசை சுருங்கச் செல்லும் அனுமன் இந்த வரியில் வந்து ஒரு மிகப்பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்கு. நமக்கெல்லாம் இந்த அட்சரேகை தீர்க்கரேகைன்னெலாம் தெரியும். அட்சரேகை வந்து நிலநடுக்கோட்டிலிருந்து வட்டவட்டமாக மேலே போகும், ரெண்டு பக்கம் மேலேயும் கீழேயும் போகும். தீர்க்கரேகைங்கிறது இரண்டு துருவங்களுக்கு நடுவில் அப்படி கோடு போட்டாப்பில் இந்த ஆரஞ்சு பழத்தை உரிச்ச கோடுகள் தெரியும் இல்லையா, வரி வரியாக தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது தீர்க்கரேகை. இந்த தீர்க்கரேகை ஒட்டி பயணம் போகிறோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இந்தியாவிலிருந்து கிளம்பி ஐரோப்பா வழியாக அமெரிக்காவுக்கு போகிறோம். நீங்கள் அந்த பக்கமாக அமெரிக்காவை பார்த்து நின்றுக்கோங்க. நீங்கள் அப்படியே எழும்பி அப்படியே பறக்கிறீங்க. இப்போது உங்கள் முதுகுக்கு பின்னால் இருப்பது கிழக்கு திசை. அப்படியே நீங்கள் பறந்து அரேபிய நாட்டுக்கு மேலே நீங்கள் பறக்கிறீங்க. அப்பவும் உங்கள் முதுகுக்கு பின்னால் இருப்பது கிழக்கு திசை, முகத்துக்கு முன்னால் இருப்பது மேற்கு திசை. ஐரோப்பாவுக்கு மேலே பறக்கிறீங்க, அப்பவும் அதே தான். அமெரிக்காவில் போய் இறங்குறீங்க, அப்பவும் அதே தான். உங்கள் முதுகுக்கு பின்னால் இருப்பது கிழக்கு திசை, முன்னால் இருப்பது மேற்கு திசை. நீங்கள் இன்னும் தொடர்ந்து போனீங்கன்னாலும் எப்போவுமே உங்கள் முதுகுக்கு பின்னால் அந்த திசையில் நீங்கள் பயணப்படும்போது முதுகுக்கு பின்னால் இருக்கிறது கிழக்கு திசை, முகத்துக்கு முன்னால் இருக்கிறது மேற்கு திசை இல்லையா. இப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, இமயமலையை பார்த்து நில்லுங்க.
இப்போ உங்கள் முகத்துக்கு முன்னால் இருப்பது வடக்கு, முதுகுக்கு பின்னால் இருப்பது தெற்கு, இல்லையா? அப்படியே நீங்கள் எழும்பி பறக்கிறீங்க, ஆந்திராவுக்கு மேலே பறக்கிறீங்க. இப்போவும் உங்கள் முகத்துக்கு முன்னால் இருக்கிறது வடக்கு, முதுகுக்கு பின்னால் இருக்கிறது தெற்கு. இந்தியாவை தாண்டி சைனா, தஜகிஸ்தான், ரஷ்யா, உங்கள் முன்னாடி இருக்கிறது வடக்கு, பின்னாடி இருக்கிறது தெற்கு. நீங்கள் நேராக அப்படிங்கன்னா வர்றது வடதுருவம். வடதுருவத்தை தாண்டி அந்த பக்கம் இறங்குறீங்க. இப்போ நீங்கள் என்ன பார்ப்பீங்க, திசை மாறிடும். உங்கள் முகத்துக்கு முன்னாடி இருக்கிறது தெற்கு, முதுகுக்கு பின்னாடி இருக்கிறது வடக்கு. மாறிடும் அப்படியே. வலதுகை பக்கம் இருக்கிறது மேற்கு, இடதுகை பக்கம் இருக்கிறது கிழக்கு. புரியுதில்ல? நீங்களே அப்படி பறந்து போகிற மாதிரி ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த வட துருவத்தை தாண்டினால் திசைகள் மாறிவிடும். நீங்கள் இப்படியே இந்த வழியில் போறீங்கன்னா உங்களுக்கு திசைகள் மாறிவிடும். இங்கே அப்புறம் இப்போ மேலே வடக்கு நோக்கி போயிட்டு இருந்தவங்க வட துருவத்தை தாண்டின உடனே தெற்கு நோக்கி நீங்கள் போக ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ கிழக்கும் மேற்கும் மாறிடும். அதைத்தான் அந்த கால் திசை சுருங்க செல்லும் அப்படின்னு சொல்கிறது. கால் காற்றினுடைய அழுத்தம் குறையும், வடக்க போக போக குறையும். ஏன்னா அந்த இடத்துல காற்றினுடைய அழுத்தம் குறைவாக இருக்குது, தான் கால் சுருங்கிறது. திசை சுருங்குவதுங்கிறது வந்து மேலே போக போக அட்சரேகையினுடைய அளவு உங்களுக்கு குறுகிக்கிட்டே வரும். நிலநடுக்கோட்டில் தான் மிகப்பெரிய அட்சரேகை. அதாவது இந்த பூமி பந்தினுடைய சுற்றளவை காட்டக்கூடிய அட்சரேகை நிலநடுக்கோடு, அதுதான் மிகப்பெரியது. ஆனால் நீங்கள் வட துருவத்தை நோக்கி போனீங்கன்னா அந்த அட்சரேகையினுடைய சுற்றளவு குறைந்து கொண்டே வரும். அதான் திசை சுருங்குதல். கால் திசை சுருங்கும் வழியில் அனுமன் போயிருக்கிறான், அதாவது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி போயிருக்கிறான். ஆனால் வட துருவத்தை தாண்டியவுடன் வடக்கு தெற்காகிவிட்டது, தெற்கு வடக்காகிவிட்டது, கிழக்கு மேற்காகிவிட்டது, மேற்கு கிழக்காகிவிட்டது. இதை எங்கேயோ படிச்சிருக்கிற அனுமன். மேரு மாற்றினன் வடபால் தோன்றும் என்பது மறைகள் வல்லோர் சாற்றினர். அந்த மேருமலையை தாண்டினால் வடதுருவம்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல இருக்கிறது தான் அந்த மேருமலை. அந்த மேருமலையை தாண்டினால் திசைகள் மாறிவிடும். இவன் கிளம்புனது இங்கே சாயங்காலம், அங்கே காலையில். அங்கே சாயங்காலம் ஆனாதான் திரும்ப இங்கே விடியும். ஆக இன்னும் நேரம் இருக்கிறதுங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஆகையினால பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த மருந்து மலையை எடுத்து கொண்டு வருகிறான். இப்போ இந்த அளவுக்கு கம்பருக்கு அறிவியல் அறிவு இருந்திருக்கிறதா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். கம்பருடைய காலகட்டத்தில் உலகம் உருண்டையானது, இந்த பூமியானது உருண்டையானதுங்கிறதும் வடக்கு போக போக காற்றினுடைய அழுத்தம் குறையும். ஏனென்றால் அங்கு துருவம், துருவத்தை நோக்கி போகும்போது துருவத்தில் எல்லாம் மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுவாங்க. ஏன்னா காற்றினுடைய அழுத்தம் அங்கே மிக குறைவு. அந்த கால் சுருங்கும் மேருமலையை ஒட்டி போகும்போதுங்கிறதும் திசை சுருங்கும் என்பதும் அவருக்கு தெரிஞ்சிருந்து எழுதினாரா இல்லை ஒரு கற்பனையில் எழுதினாராங்கிறது ஆராய்ச்சிக்குரியது. அதை உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன். இந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.